ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மலை சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம்னா, முருங்கைக்கீரை போட்டு குழம்பு எப்படி வைக்கலாம். இந்த குழம்பு பேர் வந்து முருங்கைக்கீரை கொத்து குழம்புன்னு சொல்லுவாங்க. பழைய காலத்துலேருந்து இதை வைப்பாங்க. இந்த குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஒரு 3 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு நல்ல ஒரு கைப்பிடியெல்லாம் குறித்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து கட் பண்ணி உரித்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக போட்டு இறக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம், ஹீட் ஆகிடுச்சு, இந்த டைமில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து தேவையான அளவு, நாங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எல்லா அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். பாருங்கள், எண்ணெய் சுட்டுச்சு. இப்போ எண்ணெய் சுட்ட பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, இந்த டைமில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். காரக்குழம்பு தான், இந்த முருங்கைக்கீரை கொத்து குழம்பு வந்து காரக்குழம்பு மாதிரி வச்சு லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிறதால இதில் வந்து வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும். வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறதால குழம்புக்கு ஃப்ளேவர் கிடைக்கும், குழம்பு வந்து கன்சிஸ்டன்சி நல்லா வரும். ஹெல்த்துக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. தைராய்டு பேஷண்ட்ஸ் வந்து சின்ன வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து பெரிய வெங்காயம் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். இப்போ வந்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து உப்பு, காரம், மிளகாத்தூள், புளி எல்லாம் சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸில் நல்லா வதங்கி வந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம வதக்கி வதக்கி விட்டுட்டே இருந்தால் நம்ம எதுவுமே தேங்காய் எதுவுமே அரிசி விட்டு சேர்க்கலாம். ஏன்னா வந்து சின்ன வெங்காயத்தாலே நல்லா வதங்கி கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த கீரை கொத்து குழம்புடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கிட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கிட்ஸ் வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க. நம்ம அப்படியே பொரிச்சுலாம் கொடுத்தா, இப்போ குழம்பு வச்சு அதில் போட்டுட்டோம்னா நம்மளே குழம்பு நல்லா பிசஞ்சு கொடுத்தா பாப்பாக்கு சளி வராது. ஏன்னா முருங்கைக்கீரையோட ஸ்பெஷலே சளி பிடிக்காது. ஸோ நீங்கள் எப்பப்போ கிடைக்குதோ அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புளி சேர்த்துக்கலாம். புளி கரைசல் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து 1 லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துருக்கோம். நாங்கள் வந்து கருப்பு புளி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு கருப்பு புளி சளி பிடிக்காது. இப்போ புளி ஊற்றியாச்சு, நல்லா இப்போ கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ மிளகாத்தூள் போனோன்னு நான் சொல்லித்தரேன். புளி கரைசல் ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி பபுள்ஸ் வருது பாருங்கள், லைட்டாக கொதிச்சு. இந்த டைமில் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஹோம்மேட் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து 1 இல்லை 1.5 ஸ்பூன் சேர்த்துப்போம். நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. எப்படி ஒரு நாள் ஹோம்மேட் மிளகாத்தூள் அரைக்கணுன்ற ரெசிபி நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் வந்து சின்னதாக ஒரு சின்ன குழிக்கண்ணி இல்லை கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதாவது மஞ்சத்தூள் வந்து நம்ம கலருக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இல்லை மஞ்சத்தூள் கொஞ்சம் ஹெல்த்தி, ஏன்னா வந்து ஆன்டிபயோட்டிக், அதனால் மஞ்சத்தூள் எல்லா ஃபுட்லேயுமே சேர்த்து சமைக்க பழகுங்க. இப்போ இது நல்லா கொதி வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நாங்கள் வந்து கிறிஸ்டல் சால்ட் தான் யூஸ் பண்ணுறோம். கிறிஸ்டல் சால்ட் இல்லை இந்து உப்பு, இந்த 2 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மோரோவர் சால்ட்டை வந்து குறைச்சிருங்க, சால்ட்டு தூளை, ஏன்னா வந்து அது நல்லதில்லை, அயோடைஸ்டு, அது வந்து ஹெல்த்துக்கு கெடுதல். இப்போ வந்து நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் கல்லுப்பு கூட பாக்கெட்டில் வாங்குறதில்ல, ரோட்டில் வந்து ஒரு தாத்தா வைப்பாங்க, அதை தான் நாங்கள் வாங்குவோம். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸில் குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம கீரை கொத்தை போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி உருவி வச்சாச்சு. இப்போ வந்து குழம்பு நல்லா, நான் சொன்ன அந்த 5 மினிட்ஸில் கொதித்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் முருங்கைக்கீரை கொத்தை சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை வந்து வேகக்கூடாது, வெந்தால் காசுப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ போட்டு கலரி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கன்சிஸ்டன்சி, திக்காக முருங்கைக்கீரை கொத்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1 மினிட்ல ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை போட்டு கணக்கு வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக முருங்கைக்கீரை கொத்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா வந்து இந்த கிளைமேட் மழை காலத்துக்கு முருங்கைக்கீரை சளி பிடிக்காது. நம்ம பார்ப்பாங்க யாருமே முருங்கைக்கீரை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்போ குழம்பு பண்ணி அதில் வந்து நம்ம பிசைஞ்சு கொடுத்த சாதத்தில் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு சுவையான ரெசிபியோடு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.